ജലേ, എന്താ? അന്നെ എംഎൽഎ അയ്യാ വന്നിട്ട് ഇരിക്കാരെ. അയ്യാ വരാ രാ. അയ്യാ വണക്കം. അയ്യാ വണക്കം. അയ്യാ കുംബറേ. അയ്യാ അയ്യാ വണക്കം. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? வாங்க எம்எல்ஏ சார், ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. மலைக்குடியா? நல்லா பளிச்சு விழுற மாதிரி போட்டோ அடியா. நாளை காலை பேப்பர்ல முதல் பக்கத்துல போடுறதுக்கு இடம் பிடிச்சிருக்கேன். இப்ப எதுக்குங்க இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? அரசியல்ல இதெல்லாம் தேவைப்பா. புரியாத ஆளா இருக்கே. எப்படிதான் அரசியல்ல நீ பழக்க புரிய தெரியல. அத விடு, ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் தம்பி. வர சட்டசபை தேர்தல்ல நம்ம கட்சி சார்பாக இந்த தொகுதியில நீதான் நிக்கணும்னு தலைவர் பிரியப்படுறார் தம்பி. என்ன தம்பி பாக்குறீங்க? ஓ, என்ன பத்தி யோசிக்கிறீங்களா? என்னதான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதாக பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அங்க இந்தியில பேசிட்டு இருப்பான் ஆய் ஆயின்னு சொன்னா நம்ப மாட்டேங்க தம்பி. இந்தி டியூஷன் வேற ஜரூரா ஓடுது. என்ன கழுத, எல்லாத்துக்கும் அப்புறம் ஆயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சிரிக்கிறீங்க? சரியாத்த விடுங்க. நம்ம தொகுதியில நம்மால் நிக்கணும்னு உங்க பேரை நான் தான் தலைவர்கிட்ட ரெகமெண்ட் பண்ண. ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ஏக்கத்து உறுப்பினர்களோட நம்ம கட்சியில் இணைஞ்சிடுறீங்க. பெரியவரோட போட்டோ பிடிச்சிக்கிறீங்க. நான் எம்பி, நீங்க எம்எல்ஏ, என்ன சொல்றீங்க? உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி சார். அப்போ நம்ம கட்சியில் இணையறதுக்கு எப்ப தேதி குறிக்கலாம்? இல்லைங்க, அரசியல் கட்சியோட இணையறதுல எங்க இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்ல. யோசிச்சு பேசுங்க தம்பி. ஆனா வர ஸ்ரீதேவிய வேண்டான்னுடாதீங்க. இல்லைங்க, அரசியல்ல பங்கேற்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா எங்களுக்குள்ள திறமையான இளைஞர்கள் பெண்கள் விருப்பப்பட்டா கண்டிப்பா தேர்தல்ல வந்து கலந்துக்குவாங்க. இயக்கம் அவங்க பின்னாடி நிற்கும். என்ன சுயேட்சையா நிக்க போறீங்களா? நாங்க தனியா இல்லைங்க, இந்த ஜனங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, வர பஞ்சாயத்து தேர்தல்ல முதல் முறையா கோகிலாம்மா நிக்க போறாங்க இந்த வார்டுல. யார் இந்த வேசி கழுதியா? இந்த அப்பன் பேர் தெரியாதவனா உங்க தலைவனா? இவன் பேச்ச கேட்டு இவன் சொல்ற இடத்த ஓட்ட குத்த போறீங்க? ஐயா, நீங்க புறப்படுறதுதான் உங்களுக்கு நல்லது. மிரட்டுறியா? மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை, அவ்வளவுதான். சாரி, உங்களுக்கு யார் சொன்ன? ராஜு தந்தி கொடுத்தான். குழந்தை எப்படி? ஏண்டா பாவி இங்க வந்த? உன்னால நாங்க பட்டதெல்லாம் போறாது. இப்ப யார் உயிரை எடுக்க வந்திருக்க? எங்க பொண்ணு நீ பண்ண கொடுமையை ஜீரணிச்சுக்க முடியாம மனசு புழுங்கியே சேர்த்துட்டா. எங்க ஒரே குழந்தைய எங்ககிட்ட இருந்து பிரிச்சு சாகடிச்சிட்டியடா பாவி. அம்மா கூட்டின் போம். வாங்கம்மா போலாம். நீங்க என்ன அபிப்பிராயத்தோட வந்திருக்கீங்க தெரியல. நான் வெளிப்படையாவே சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு இந்த குழந்தை தான். நீங்க பெரிய தலைவர் ஆயிட்டீங்க, உங்க ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு. உங்க பாதிப்பே இந்த குழந்தை மேல பட வேண்டாம்னு தான் நாங்க மெட்ராஸ் விட்டே போறோம். உங்களை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். பாட்டி, 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 நான் சொல்லல, பாட்டி வந்திருக்காங்க. அண்ணே பாருங்க பாட்டி, நான் சொன்னதை இவங்க யாரும் நம்பல. பாட்டி, நாங்களா சாப்பிட போறோம், நீங்களே எங்களோட வாங்க. கிளாஸ் ரெடி பை கவுண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்.
1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நாளைக்கு திரும்ப டெல்லி போறேன் கவலைப்படாதீங்க உங்களை பத்தி தப்பா எதுவும் எழுத மாட்டேன் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தெய்வமாவே பாக்குறாங்க I can see the difference you've made to the lives of thousands. Enna porthu varaikkum neenga or outstanding social activist. Ellarume ungala urumaiyoda appa nu koopidranga. Enakku da andu urumai kedakave illa. Chinna vayasla appa illana neenga romba enguvingala. Viniyu ye? Chinna vayasla adikadi raathri saamikitta aluva. Enga amma appa rendu perume enna ye vittittu poitaanga nu. Ippa kuda ungala patti therinjikittu உங்களை தேடி நான் தானே வந்தேன் நான் வரமே இருந்திருந்தா எனக்கு அப்துர் நாள் நீங்க வந்திருப்பீங்களா என்ன தேடி அப்பா 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 வாங்க எங்க கூட விளையாடுங்க அப்பா நாங்க ட்ரில் செஞ்சோமே பாத்தீங்களா அப்பா நீங்க எங்க கூட விளையாட வாங்கப்பா விளையாட வாங்கப்பா அப்பா நீங்களும் வந்தாதான் அப்ப ஜாலியா இருக்கும் வாங்கப்பா வாங்க அப்பா இன்னைக்கு ஓட்ட பந்தயத்திலயே நான் தான் பா முதல்ல வந்தேன் வெரி குட் என்ன தடவைதான்ப்பா கூப்பிடுது வாங்கப்பா அப்பா வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா நம்ம போய் விளையாட மாட்டீங்களா அப்பா வாங்க நடைபெற்ற பெரம்பலூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் எஸ் கோகிலா தனக்கு அடுத்ததாக வந்த மாக்கு ஐக்கிய கட்சி வேட்பாளர் வே தங்கராசவை விட 4387 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் எங்க பயணம் தொடங்குது ஐயா இந்த பாதையில எங்களுக்கு முன்னாடி நடந்தவங்க நீங்க எங்க வெற்றிய ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா எல்லாரும் வந்திருக்காங்கப்பா உனக்காக காத்துட்டு இருக்காங்க அண்ணே நாம ஜெயிச்சிட்டோம் நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு நீங்க ஜெயிச்சிட்டீங்க தாத்தா நான் நாளைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல வந்துடுறேன் நோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் யூ டேக் கேர் ஆஃப் பாட்டி ஓகே பை அக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஏய் உன் பர்த்டேயா இல்ல எங்க கோகிலாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க எப்படி குதிக்கிறீங்க பாரு நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதுல இதுங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லக்கா மேலுக்கு ஏதோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதை கொண்டாடுற மாதிரி இருக்கலாம் ஆனா அதுங்களுக்கு தெரியாமையே அதுங்க எதிர்காலத்தை அதுக்கான நம்பிக்கையை தானே கொண்டாடுறாங்க மோகன் மட்டும் இங்க வராம போயிருந்தா இதுங்களுக்கு எதிர்காலன்றதே இல்லாம போயிருக்கும்ல இது எல்லாத்துக்கும் அவர் எவ்வளவு பெரிய விலை கொடுத்துட்டார் பாருக்கா நீயும் நானும் நாம பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்தை பார்த்து பூரிச்சு போறோம் ஆனா அவருக்கு மட்டும்தான் புள்ள முகத்தை பாக்குற குடுப்பனை இல்லாம போச்சு பாட்டி பாட்டி நான் ஊருக்கு கிளம்புறேன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன குழந்தையோட மனசை ரணமாக்கிட்டோம் முடிஞ்சா மன்னிச்சிடுமா என் புள்ள பண்ணது சரி நியாயம்லாம் சொல்ல வரல உனக்கு அவன் செஞ்சது தப்புதானோ என்னமோ ஆனா அவனும் 20 வருஷமா அந்த வலிய அனுபவிச்சுட்டு தான் இருக்கான் மேல அவன் ரூம்ல இருக்கான் போய் பார்த்துட்டு போமா
டாக்டர் மோகன், டாக்டர் மோகன், டாக்டர் மோகன், டாக்டர் மோகன். எங்க அப்பா வாழ்ந்த காலத்துல கிடைக்காத மகளுங்கிற அங்கீகாரம் அவரோட மறைவுக்கு அப்புறம் உலக மேடையில எனக்கு கிடைச்சது. அவருக்காக அவர் நாளெல்லாம் நேசிச்ச மக்களோட சார்பா மேக்சசி விருதை நானும் பாட்டியும் வாங்கிக்கிட்டோம். அவரோட சுயசரிதைய நான் புத்தகமா எழுதி வெளியிட்டேன். இனி அவரோட குறிக்கோள் தான் என் வழி, மார்க்கம், எல்லாமும். தேச நல்லோர்கள் கூட போற்ற வேண்டும் உன்னை. சாரல் தூவும் கண்ணாடி பூக்கள் வாழ்த்த வேண்டும் என்னை. ஆயுள் காலம் முன்னூற்றில் தானே வாழ வேண்டும் அன்னை. சாயும் நேரம் மார்பில் தானே மூட வேண்டும் கண்ணை.